ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ரெகுலர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக இருந்தது, நிறையா ஒர்க் இருந்தது. காலையிலே எழுந்திரிச்சி ஒரு சூடாக இருந்த கிளைமேட்டுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு என் டேயை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா, புளிக்குழம்பு, அப்புறம் பீட்ரூட் பொரியல், பீன்ஸ் பொரியல். காலையில் கிச்சன் ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ரெயின் டைமில் நம்ம வெளியில் போய் ஏதாட்டும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம்தான். வீட்லேயே ரெடி பண்ணி ஜூஸ்லாம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். இந்த ஸ்லைசர் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டி பார்க்கவும் நல்லா டீசெண்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ் எம்ஆர்பி ப்ரைஸ். ஆனால் நான் வந்து 150 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த ஹேண்ட்லி ஃப்ளாஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பெரிய ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறதோட இது சிம்பிளாக கொண்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். 450 மில்லி ஃப்ளாஸ்க்கு. இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 431 ருபீஸ். ஆனால் நான் 350 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண பிறகு தான் நல்லா ஃபுல்லாக தெரியும். ஆனால் இப்போதைக்கு நல்லாயிருக்கு. என் பையனுக்கு டாய்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த டாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட் வந்து 131 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்கு பர்த்டே வருது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ் இனிமேல் தான் வாங்கணும், நாளைக்கு முடிஞ்சால் போய் வாங்கணும். கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டமும் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன். 191 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டு. நெக்ஸ்ட் ஒரு கார் வாங்கியிருந்தோம். அந்த காரோட ரேட் இந்த பிளாக் கலர் கார் தான், ரொம்ப அழகாக இருந்தது. அதோட டோரெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது, பிளாக் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதோட ரேட் வந்து 206 ரூபா. அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக நல்லா குவாலிட்டியும் நல்லா ஹை குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பைக்கோட ரேட் வந்து 137 ருபீஸ். நிறைய கலர்ஸ் இருந்தது. இவன்ட்டு ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் பைக் இருக்குது, அதனால் எல்லோ கலர் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் வாங்கினோம். இதுவும் குவாலிட்டி நல்லா இருந்தது, அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளைட் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுதான் ரொம்ப அழகாக இருந்தது, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடய ரேட் வந்து 90 ருபீஸ் தான் இந்த ஃப்ளைட் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்தது. என் பையனுக்கான அந்த கலர் தான் பிடிச்சிருந்தது, அதனால் அதை சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த கார், இதோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது, 74 ருபீஸ். நெக்ஸ்ட் இவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் ஏபிசிடி அப்படிங்கிறதுனால இந்த லெட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 81 ருபீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மீட் பண்ணுங்கள்.